சென்னை காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் அதிமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் 2,37,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். காட்டுப்பாக்கம் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கௌதமன், அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஷீலா சரவணன் உள்ளிட்டோர் உள்ளாட்சி பிரதிநிதியாக உள்ள நிலையில் அவர்களை அழைக்காமல் திமுக கட்சி நிகழ்ச்சியைப் போல் விடியா திமுக நிர்வாகிகளை வைத்து திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி நடத்தியது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.